உணர்ச்சிகள் இருக்கு இல்லைங்களா. இப்ப நான்பாவம் வந்து அந்த எல்லையற்ற வடிவற்ற பேரிழப்பு பேரழிவை நோக்கி திரும்பணுங்கிறதான் பார்க்கணும் இல்லைங்களா. புத்திக்கன் பார்க்கணும், உபதேசிக்கப்பட்டு பாக்குறீங்க. ஆமா, அதாவது இது நாள் வரைக்கும் நான்பாவம் எப்படி இருக்குன்னா சதா வந்து தன்னுடைய உணர்ச்சியில இருக்கு, அதுவா இருக்கு. அதுக்கு என்ன தோணுதோ அதுதான். இப்ப நீங்க குரு உபதேசத்தின் மூலமா புத்தி கண் ஏற்பட்டு அது வந்து ஆன்மாவை பார்க்க ஆரம்பிக்குது. ஆமா, அதான் ஆரம்பிக்குது. ஆமா, ஆன்மா ஆன்மான்னு அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க பாருங்க இது வந்து இந்த நானு. இப்ப நீங்க வந்து ஏதோ ஒரு உணர்ச்சி, உங்களுக்கு வந்து ஒரு குழப்ப உணர்ச்சி வச்சு, இதுவா அதுவா, அங்க என்னவோ பார்க்க சொல்றீங்களே, அங்க என்ன இருக்கு அப்படின்னு ஒரு குழப்பம், ஒரு சந்தேகம், ஒரு கேள்வி. சோ அந்த கேள்வி உணர்ச்சிய, கேள்வி உணர்ச்சியை கூட விட்டுடுங்கன்றாரு குரு. என்ன பண்ணுவாரு, ஒரு பைலட்டுக்கு கீழே இருக்கிற கிரவுண்ட் கண்ட்ரோல்ல இருக்கிறவன் என்ன பண்ணுவான், கிளீனா உனக்கு ஆட்டோமேட்டிக்கா அங்க போ, அங்கிருந்து இவன் கான்டாக்ட் பண்ணுவான், இங்க இருந்து அவன் கான்டாக்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி 24 hours கம்ப்ளீட் இட்டினரரி கொடுத்துருவானா இல்லையா. உனக்கு இங்க விண்ட் ஸ்பீடு இவ்வளவு இருக்கும், அட்லாண்டிக் ஓஷன்ல போகும்போது இவ்வளவு விண்ட் ஸ்பீட் இருக்கும், பசிபிக் ஓஷன்ல போகும்போது இவ்வளவு இருக்கும், அரேபியன் சீல இவ்வளவு இருக்கும் அப்படின்னு எல்லாமே ஸ்பெசிபிக்கா துல்லியமா இருக்குமா இல்லையா. அத போல பகவான் என்ன பண்ணிட்டாருன்னா, நீ உணர்ச்சிகள் எல்லாம் பார்க்க வேண்டாம், ஆனா யாருக்கோ எல்லாம் சம்பவிக்குது இல்ல, அவனை தானே நீ நான்னு சொல்ற, எனக்குன்னு சொல்ற, எனக்கு இப்ப இந்த கேள்வி உணர்ச்சி, எனக்கு இந்த சந்தேக உணர்ச்சி, இந்த எனக்குன்றதுனுடைய உருப்படியா இதான் அங்க இருக்கான்றத அந்த உணர்ச்சி எழும்பொழுதே பாரு. சரிங்களா, பாத்தீங்கன்னா ஆக்சுவலா பார்த்து அங்க ஒண்ணும் எடுக்கிறது கூட ஒண்ணும் வராது, ஒண்ணும் வராது. ஆனா நீங்க நுட்பமா நிற்க அது இல்லாமல் போக, நீங்க தேட வந்தது கூட உங்களுக்கு மறந்து போயிடும், நீங்க பார்க்க முனைப்பட்டது கூட மறந்து போயிடும். ஏன்னா எதுவுமே எல்லாம் போய் உள் ஊடகங்கள் அத்தனையும் போய் இதை நின்று நம்ம என்னைக்குமே பண்றதுக்கு யாருமே சொல்லி கொடுக்கல, இல்லாட்டி கம்ப்ளீட் காஸ்மாஸே இங்க பின்னுது. உங்க சந்தேகத்துல இந்த சந்தேகத்துல எனக்கு தீர்ந்ததுன்னா போறோம், இதுக்கு ஒரு பதில் இருக்கு, அந்த பதிலை திருப்பி இந்த புத்தியில நான் ப்ராசஸ் பண்ணுவேன், ப்ராசஸரா நீங்க மாறினீங்க வச்சுங்க, நான் ஏதோ ஒரு பதில் கொடுக்குறேன். அப்ப அறியாதவன் பதில் கொடுத்துட்டு இருப்பான், ஏற்கனவே எங்கெங்கயோ போயிருப்போம் இல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க, இதுதாங்க இதுக்கு பதில்னு வாங்க. நீங்க ஆதரவிப்பீங்க, அதுல இருந்து 100 கேள்வி வரும். ஏன்னா அவன் முடிச்சவன் இல்ல, முடிச்சவன நம்ம உணர்ந்தவன் சொல்றோம். நம்ம ஒரு மார்க்கெட்டுக்கு ஒருத்தருக்க பொருள் வாங்க வர்றாருன்னா, அவர் அந்த அந்த தன்னுடைய மெடிக்கல் ஷாப்ல இல்லைங்க, அந்த அங்க ஒருத்தர் இருக்கார் கடை, அவர்கிட்ட கேட்டு பாருங்க, அந்த மெடிக்கல் ஷாப் இல்லை இந்த பட் ஒட்டு மொத்தமா அங்க போனாலும் அவங்ககிட்டயும் இல்லைன்னு, அவனும் வந்து இதே மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுவான், எல்லாருக்கும் எல்லாருக்கிட்டையும் இல்லை. ஏன்னா கம்ப்ளீட்டா அவங்களோட மனோபாவமே என்ன இருக்கு, இந்த டைப் ஆஃப் மெடிசின்ஸுக்கு சேல்ஸ் இல்லை அப்படின்னு எல்லாரோட மைண்ட் செட்டும் ஒட்டு மொத்தமா ப்ரிவைல் ஆயிட்டு இருக்கு. அதே போல எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, டக்குன்னு பார்க்க வேண்டிய இடத்த கோட்டை விட்டுட்டு, உணர்ச்சி மயமா இருக்கிற நான்பாவத்தை கோட்டை விட்டுட்டு, அதனுடைய இன்டர்பிரிட்டேஷன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு, இது இங்க கிடைக்கலாம், இங்க கிடைக்கலாம், இந்த ஏரியால விற்கிறது இல்லைங்க, இது எப்பயோ ஒருத்தர் தான் சேல்ஸ் ஆகுது, அதனால பாம்பேல தான் கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னு சென்னையில இருந்து தூக்குறது, புரியுதா. இப்படி எல்லாம் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்றது, திருப்பி உங்களை வந்து யூ ஆர் கன்ஃபியூஸ்ட் மோர், த யூ இஸ் அகெயின் கெட்டிங் கன்ஃபியூஸ்ட். அதனோட கன்ஃபியூஷன் என்னைக்கு தீர்ப்பாரே இல்லை, இதுதான் ஆன்மீகம் பண்ணின்னு வந்திருக்கு. சதா வீடியோ ஆடியோ காட்சிகள்னு ஒரு இது போட்டிருக்கீங்களே, இது அடுத்தது மனதுல, மனதுல படம் ஓடிக்கிட்டே, படம் ஓடி, இது வந்து சம்பவங்கள் இல்லைங்களா, நம்ம சந்திச்ச பாஸ்ட்ல சந்திச்சது வந்து இந்த நிமிஷம் நானுக்கு புதுசு மாதிரி. ஏன்னா இந்த நிமிஷம் நான் வந்து எந்த விதத்திலையும் விசாரிக்கப்படல, உடம்பு ரீதியாகவும் விசாரிக்கப்படல, என்னப்பா என்ன ஆணுன்றாங்களே, இந்த ஆணுன்றவன் எவன்பா, எனக்கு இங்க உலகத்து வார்த்தை அது, கரெக்டா, ஆணோ பெண்ணோ உலகத்து வார்த்தை, ஆணு பெண்ணு திருப்பி ரெஃபர் பண்றது உள்ள இருக்கிற மனத்தை, ஆணுக்கு தனி உணர்ச்சின்றது கிடையாது, பெண்ணுக்கு தனி உணர்ச்சின்னு கிடையாது, ஆணுக்கு தனி எண்ணம்ன்றது கிடையாது, பெண்ணுக்கு தனி எண்ணம்னு கிடையாது. ஆனா ஒட்டுமொத்த கேஸ வச்சு ஒவ்வொருத்தரையும் யூனிக் ஆக்கிட்டாங்க, கரெக்டா, தனித்துவம் கொடுக்க படைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றதா இல்லையா, விழிப்பு நிலை தோறும் உங்களை நீங்க வித விதமா மாடிஃபை பண்ணி சேஞ்ச் பண்ணி பதில கேட்டு பேசி சந்தேகப்பட்டு குழம்பி, ஆனா விடவே இல்லை, எல்லாமே பதிவாயிட்டே வருது. கண்டிப்பா ஏன்னா பண்றேன் நான் இல்ல, யாருக்கு தேடுதல் கூட தேட பண்ணும்ல. இப்ப நான் 10 நாள் ஆச்சு இங்க வந்து,
ஆனா ஆடியோ வீடியோ வந்து இப்ப என்னுடைய ஃபேக்டரியில ஆபீஸ்ல உட்காந்துட்டு ஸ்டாஃப் கிட்ட பேசின ஆடியோவும் வீடியோவும் உள்ள ஓடுது ஓடுது ப்ராசஸ் ஆகுது ப்ராசஸிங் ஆகுது. என்ன விதத்துல அதுக்கு ஆத்தென்டிசிட்டி இருக்கு? அது பதிஞ்சது, அந்த சம்பவம் வந்து பதிஞ்சதை வந்து இது மீண்டும் ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டே இருக்கு. ஆமா ரிஃப்ளெக்ட் பண்றது வந்து பண்றவன் யாருன்னு பாக்குற விஷயத்துல அது இல்லாம போயிருது. அது இல்லாமே போயிடுச்சு. அதனுடைய அதுதான் அடிப்படை விஞ்ஞானம். அடிப்படை விஞ்ஞானம் யாருப்பா? எல்லாத்துக்கும் ஃபண்டமெண்டல் யாரு? அப்புறம் வந்து உள்ளே நில்லு, உள்ளே நின்றுகிட்டே இரு. ஏன்னா இவர்கள் ஒருவர் கூட ஆழ்ந்த வர்க்கத்தில் இல்ல, உயிர் பிரஜையே இல்ல அப்படின்னு உண்மையான இடத்தையும் எடுத்து கையில கொடுத்து விடை இருக்கு எங்கேயோ போகாத புத்தியையும் மனத்தையும் வச்சுக்கிட்டு நீங்க இப்ப என்ன சொல்றீங்க? திருப்பூர்ல உங்க ஃபேக்டரியில நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற அனுபவங்கள் இங்க உட்கார்ந்துட்டு சோ இங்க உடம்பு கூடுமத்தனம் இருக்கே தவிர மனம் வந்து அங்க உட்கார்ந்துட்டு என்னவோ பண்ணுது. அதை பத்தி இல்ல அங்க போயிருச்சா இல்ல இங்க உள்ள பதிஞ்சது ரிஃப்ளெக்ஷன் ஆயிட்டு இருக்கு எனக்கு. ஆமா இது எல்லாத்தையும் அது வந்து இதை விட சூக்ஷ்மமான சக்தி. இந்த செல் வந்து இங்கதான் ஆபரேட் ஆகணும், கரெக்டா? உயிர்கூரா இருக்கிற பயாலஜி வந்து இந்த உடம்புலதான் திருப்பி திருப்பி இருக்கிட்டு இருக்கணும், இங்கதான் அழியணும். ஆனா மனம் அப்படி இல்லையே, மன அறுவை சக்தியாச்ச. உடம்பு பூராவும் பரவி இருக்கு, உடம்புக்கு வெளியிலயும் இருக்கு, திருப்பூர்லயும் இருக்கு, சென்னையிலயும் இருக்கு, எல்லாமே ஐடென்டிபிகேஷன், எல்லாமே பெயர். இன்னும் சூக்ம சரீரம் திருப்பூர்ன்றது ஒரு பெயரா இல்லையா? அப்புறம் தேசத்துல வேற எங்கேயோ இருக்க மாதிரியான அதுவும் பெயரா இல்லையா? டிஸ்டன்ஸ்லயும் பெயரு, பெயர்லயும் பெயரு, அது வேற எங்கேயோ இருக்கு. இப்படி பலவிதமான டிஸ்டன்ஸ், கிட்ட தூர இப்படின்னு எல்லாம் பகுத்து பகுத்து இந்த உடம்ப வச்சு மனம் விதவிதமா பண்ணிக்கிட்டு இருக்கா இல்லையா? சோ இது எல்லாம் கூட வேண்டாம் அப்படின்னு பகவான் ரமண மகரிஷி என்ன சொல்றாரு? எது இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து நீன்ற அந்த உடம்பளவாக அந்த புத்தியினுடைய செயல்பாடு இருந்துகிட்டு இருக்கும். இந்த புத்தியை தான் மனம் மனத்துக்கும் எண்ண ஓட்டங்களை கற்பிக்குது. சோ நீ வந்து யோசிச்சாலும் சரி, உணர்ச்சி வசப்பட்டாலும் சரி, அந்த யோசிப்பவன யாரு? அப்புறம் இம்மிடியட்டா எதோட ஒப்பிடணும் நீங்க? ஆழ்ந்தவரக்கும் சுத்தமா ஒரு சதாசிவம் இல்லை, திருப்பூர் இல்லை, சென்னை இல்லை, எதுவும் இல்லை. அப்படி இருந்தாது இங்க எப்படி வந்து இப்படி அப்படின்னு பார்வையிலேயே யோசனை வர யோசிப்பவன் வர யோசிப்பவனை உற்று பாருங்கள், வெறும பாருங்க. உற்று பாருங்கள்னா திருப்பி ஏதோ ஸ்பெஷல் ஸ்கில் கிடையாதுங்க, எதுவுமே ஸ்பெஷாலிட்டி கிடையாது. நான் ஸ்பெஷலா ஆக போல எடுத்த இடத்துல கொலாப்ஸ் ஆகுது. அதுக்குதான் நீங்க இந்த வீடியோவே பாத்தீங்கன்னா பாருங்க எப்படி போட்டிருக்கோன்னு பாத்தீங்கன்னா பாருங்க, ஒண்ணுமே கிடையாது. இப்படிதான் ஆகும் அப்ப நனவு நிலையில. ஏன் இதை போட்டோம்? ஆளுறக்க நிலையில் அல்ல, ஆளுறக்க நிலையில ஆன்மீகவாதியும் கிடையாது, நாத்திகவாதியும் கிடையாது, எதுவுமே கிடையாது. பிறந்தவனே கிடையாது, பிறப்பே இல்லை, அதுக்கப்புறம் தானே ஆன்மீகம். பிறந்தவனை தானே இப்ப புடிச்சுக்கிட்டு அவனை ஆன்மீகவாதினாக்குறது, நாத்திகவாதினாக்குறது, நம்பிக்கை கொண்டவன் ஆக்குறது, எல்லாமே கான்செப்ட்ஸ் இல்ல. அது எந்த எந்த உணர்ச்சியை தாங்கி இருக்கு? நான் உணர்ச்சி தானே. சோ நானு ஒரு நானே தாங்க உணர்ச்சி, நானே தாங்க உணர்ச்சி மேலிட்ட எண்ண ஓட்டங்கள். புரியுதுங்களா? எண்ண ஓட்டங்கள், உணர்ச்சிகள், நான், இது மூணு உணத்தை ஒன்றும் பிரியாது. இத வெறுமை ஜென்டலா பாரு, சொரூபமே வந்துடும். இதுதான் இப்ப நீங்க பண்ணவே போறீங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க? அதாவது ஃபர்ஸ்ட் இந்த நான் பாவம் இங்க ஆழ்ந்த உரத்தை விட்டு விலகுது. நான் பாவம் நீங்க உட்கார்ந்து பண்ண ஆரம்பிக்கிறவரை யாரு? நான் பாவம், கரெக்டா? நீங்க பண்ண ஆரம்பிச்சாங்களே அதுதானங்க. செய்கின்றவர் யாரா இருக்க முடியும்? நானா தானே இருக்க முடியும்? அது கண்ணாடியினுடைய பெரிய விளக்கம் கிடையாது. கண்ணாடியுடைய பொட்டன்சியல் பாயிண்டா பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வா நீங்க மாறணும்னா நான் பாவம் உதிக்கிற இடமே போகணும். நான் பாவம் எப்படி உதிக்கிறதுன்றத ரெண்டு லேயரா கொடுத்துருக்கேன். ஒண்ணு வந்து புத்தியில் இரட்டை உணர்ச்சிகள், கீழே வந்து சதா வீடியோ ஆடியோ காட்சிகள் மனத்தில் எண்ணங்களாக, அதுவே உலகம். சோ நம்ம இப்ப உலகத்தை விட்டுட்டு வெறும நம்ம உடம்புக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கோம். உடம்புக்குள்ள உட்காந்துக்கிட்டு கண்ணை மூடுறீங்க, கண்ணை மூடிடுங்க. நான் சொல்றேன், கண்ணாடி எல்லாம் கட்டிடுங்க, ஃப்ரீ பண்ணிக்கோங்க, ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே இன்ஸ்ட்ரக்ஷனை கேளுங்க, அப்படியே சகஜமா நல்லா ரிலாக்ஸ் பண்ணி உட்காந்துங்க. எத்தனை தரம் வேணா உடம்ப மாத்திக்கலாம், அசைச்சுக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். கண்களை மூடிக்கோங்க, ஜென்டலா கேட்டுக்கோங்க. கண்களை மூடி எதையோ செய்ய தயாராக இருப்பவரே நான் பாவம். ஸோ அந்த தயாராக இருக்கும் அந்த உணர்ச்சி மயமான
அந்த நபர் அவர் யாருன்றத ஜென்டிலா பாருங்க, ஒண்ணுமே இருக்காது. அடுத்தது என் இன்ஸ்ட்ரக்ஷன் நினைச்சு வெயிட் பண்ணும். அந்த வெயிட் பண்றவனும் ஒத்தனும் உண்மை கிடையாது. நான் பேசுறத வந்து நீங்க இன்ஸ்ட்ரக்ஷனா எடுத்துக்கிறதுனால உடனே தயாராகுது உங்க காது கேட்பவராக. சகஜமாக நீங்க எவராகவும் உள்ள எவராகவோ அது மாற்றுவது உணர்ச்சி, எண்ணமாக சிந்திப்பதும் உணர்ச்சி. இது மனம், உணர்ச்சி மனம், புத்தி மனம், இது ரெண்டுத்தையும் நான் பாவம் சதா உள்ள வியாபிச்சிருக்கு. அந்த நானுக்கு தான் வந்து உணர்ச்சி எண்ண ஓட்டமா மாறி செயல்முறைகள் எல்லாம் கொண்டு வரலான்னு பார்க்குது. எதையும் நீங்க அடைய போவது இல்லை. ஆன்ம ஞானம்னு ஒன்றும் இல்லை, உள்கடத்தல்னும் ஒன்றும் இல்லை. ஏன்னா ஆழ்ந்த உறக்கம் இதெல்லாம் கடந்து சகஜமாக இருக்கின்றது. அதுதான் கண்ணாடியினுடைய விளக்கும் தன்மை, இருக்கும் தன்மை. நீங்காத இருப்பு, நீங்காத அறிவு, நீங்காத உணர்வு, வடிவமற்றது இதெல்லாம். இதே போல உள்ள உங்களுக்கு ஒருவேளை இதை கடந்து யோசனைகள் வந்ததுன்னா பல்ல கடிச்சுக்கிட்டாவது அந்த சிந்திப்பவனை பாருங்க உள்ள. யாருப்பா நீன்னு பாருங்க, யார் நீ அப்படின்னு பாருங்க. இருக்காது. அந்த சைலன்ஸும் அந்த ஸ்டில்னஸும் ட்ரில்லியன்த் ஆஃப் எ செகண்ட்ல வந்து உங்களுக்கு கண்டிப்பா சித்திக்கும். ஆனா அது உணரக்கூட உங்களால முடியாது. ஏன்னா இப்ப வந்து உணர்ச்சி ஓட்டங்கள் எண்ண ஓட்டங்களை தான் நான் பாவம் வச்சுக்கிட்டு இருக்கு. அதை கடக்கிறது தான் இந்த சும்மா இரு சொல்லற, சும்மா இரு சுரூபமாய். எல்லா இன்டர்பிரட்டர்ஸ், எல்லா ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்றவங்க, எல்லா தெரிஞ்சுக்கிறவங்க, அறிஞ்சுக்கிறவங்க, புரிஞ்சின்றவங்க எல்லாரையுமே யாரையுமே விட்டு வைக்காதீங்க. உள்ளுக்குள்ள நான்ன்றது ஒண்ணு இல்லைங்க. உடம்புக்குள்ளேயும் இல்லை, மனத்திலையும் இல்லை, புத்தியிலையும் இல்லை. கண்களை மூடிக்கொண்டே சில சுவாசங்கள் எடுங்கள், உணர்ந்து சுவாசியுங்கள். அப்புறம் மிக மிக மெதுவாக உள்ளங்கைகளால் கண்களை மூடிக்கொண்டு கண்களை மேல் வைத்துக்கொண்டு உள்ளேயே திறந்துட்டு அதுக்கப்புறம் வெளியில தரங்க. இப்ப வந்து ஒவ்வொருத்தரா ஃபீட்பேக் சொல்லுங்க. சதீஷ், யார் பாக்குறான்னு பார்க்கும்போது யாருமே இல்லை. இல்லை, அவ்வளவுதான், அவ்வளவுதான் முடிஞ்ச விஷயம். யாருமே இல்லை. இல்லை, என்னவோ சைலன்ஸ், என்னவோ ஸ்டில்னஸ் இல்லை, அவ்வளவுதான், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அது வந்து இங்கே நடக்கும். அறிவுரை உபதேசம் அப்புறம் என்னுடைய பாதிப்பு இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா அந்த மாதிரியே இருக்கிறதுனால அது பாதிப்பு இருக்கும், அதனால நடக்குது. பட் இதுதான் இதுதான் கடைசி மூச்சு உயிர் போற வரைக்கும் பண்ண வேண்டிய சாதகத்தினுடைய சாரம். சரியா, அவங்க கிட்ட கொடுக்கும். ஐ திங்க் இதுதான் சார், இதுதான் நம்ம கிளாஸ்க்கு வந்த பர்பஸ். இதுதான் உங்க கண்ணே தெளிவாயிடுச்சு. தேங்க்யூ. வேற லெவல்ல இருக்கு. இது அடிப்படை உண்மை. இத வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன்.